அன்பு கொண்ட சகோதர சகோதரிகளே, என் ஊரிலும் மேலான அன்பு தமிழ் நேசர்களே, உங்கள் அனைவருக்கும் என் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவரின் அருளோடும் மக்களின் ஆதரவோடும் கூட்டணி கட்சி தோழர்களின் உறுதியோடும் தேசிய முற்போக்கு திராவிட கழக தொண்டர்களின் தைரியத்தோடும் சக்தியோடும் என் தாய் தந்தை நல்லாசியோடும் விஜயபிரபாகினான் இன்று இரட்டை லட்சம் நேரத்தில் நிற்கும் நமது வெற்றி வேட்பாளர் அண்ணன் ஏசிஎஸ்ஐ ஆதரித்து வேலூருக்கு வந்திருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், பெருமையா இருக்கேன். ஏன்னா வந்திருக்க இடம் அப்படி, நிற்கிற இடம் அப்படி. இது எங்க அம்மாவோட சொந்த மாவட்டம். அது மட்டும் இல்லாம அந்த மாவட்டத்துக்கு ஒரே மருமகன் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மட்டும்தான். எப்படி மதுரை எனக்கு சொந்த மாவட்டம், அதே மாதிரி வேலூர் எனக்கு ஒரு சொந்த மாவட்டம் தான். இதே வண்டியில போன தேர்தல் கேப்டன் வந்து உங்களை சந்திச்சு பிரச்சாரம் பண்ணாரு. அதே வண்டியில வந்து இப்ப உங்களை சந்திக்கணும், ரொம்ப பெருமை அடைறேன். இப்போ டாக் ஆஃப் தி டவுன் வாங்க, ரொம்ப இந்த ஸ்டார் தொகுதியே இப்போ வேலூர் தொகுதி தான். ஆட்சிக்கே இல்லை, ஆனா மூட்டை மூட்டையா பணம் மட்டும் வேலூர் மாவட்டம் வீட்டில் இருக்கு. யார் அவருன்னு நான் சொல்றது உங்களுக்கே நல்லா தெரியும். தேவையில்லாம நான் சொன்ன கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கேப்டன் தொட்டா நீ கெட்ட. தேவையில்லாம தூங்கிட்டு இருந்த துரைமுருகன் வந்து நம்மளை சீண்டி பார்த்தாரு. அது விளைவுகள் என்னன்ட்டு உங்களுக்கு இப்ப நல்லா தெரியுது. ஸ்டாலின் எங்க ஒரு இடத்துல சொல்றாரு, எங்களுக்கு அடியில கனம் இல்ல, வழியில பயம் இல்லைன்ட்டு. அது கேப்டன் சொன்னா பிறந்தோம், உடம்புக்குள்ள உங்களுக்கு கனமான எங்க வழியில பயம் இல்ல. கண்டிப்பா இப்படிதான் மாற்றுவீங்க. ஏசிஎஸ் அண்ணன் மாதிரி ஒரு நல்ல வேட்பாளர் வேலூருக்கு அமையாது. ஏன் இதை சொல்றேன்னா, அவர் வந்து அவ்வளோ பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் தமிழ்நாடு கர்நாடகா ஃபுல்லாக வச்சு நடத்திட்டு இருக்காரு. அவ்வளோ மாநிலத்தில் வந்து அவர் காலேஜில் வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்கிறாங்க. அவர் வந்து ஸ்டூடெண்ட்ஸோடையே ரொம்ப இன்ட்ராக்ட் பண்ணுறதுனால பேசிட்டே இருக்கா காலேஜ் வச்சுருக்காரு. அவர் வேணா வயசுல ஆனால் மூத்தவராக இருந்தாலும் எப்பவுமே மனசோட ஒரு இளைஞராக தான் நான் பார்க்குறேன் அண்ணனை. அதனால நிச்சயம் இந்த தொகுதிக்கு வந்து அவர் நல்லது செய்வாரு. அவர் நிறைய வாக்குறுதி கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி இந்த ஆறு சட்டமன்ற தொகுதி வந்து ஆறு சட்டமன்ற தொகுதியிலையும் இலவச மருத்துவமனை கட்டி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. அது எந்த வேட்பாளர்னு சொன்னாரு, உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் வேலூர் மாவட்டம் இருக்கிறவங்களுக்கு அண்ணன் சொன்னாரு. அது மட்டும் இல்லாம ஸ்போர்ட்ஸ் டெவலப் பண்றேன்னு சொல்லியிருக்காரு. ஜிம்மு மற்ற ஸ்போர்ட்ஸ் எல்லாம் டெவலப் பண்றேன்னு சொல்லியிருக்காரு, வாக்குறுதி கொடுத்துருக்காரு. அதுவும் ரொம்ப முக்கியமான இது கவனிக்கணும். அது மட்டும் இல்லாம நம்ம மோடிஜி அவர்கள் வேலூர் மாவட்டத்தை வந்து ஸ்மார்ட் சிட்டியா கொண்டு வரேன்னு சொல்லியிருக்காரு. அதுதான் நிச்சயமா நம்ம வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். ஏன்னா சென்னை பக்கத்துல வேலூர் 150 கிலோமீட்டர்ல இருக்கு. சென்னை மாதிரியே வேலூரும் டெவலப் ஆனா இங்க வேலை வாய்ப்புகள் ஜாஸ்தி ஆகும், படிப்பு ஜாஸ்தி ஆகும், ஹாஸ்பிட்டல் வரும், மாவட்டம் ஃபுல்லா சிறப்பா வளரும். இதெல்லாம் நீங்க சிந்திக்கணும். ஸ்டாலின் எது வந்தாலுமே எதிர்க்கிறாருன்னு எங்க அம்மா புதுக்கோட்டையில சொன்னாங்க. அவர் ஒரு கம்ப்ளைண்ட் பாக்ஸ் இன்னைக்கு காலையில நான் நியூஸ் டேல சொன்னேன் ஒரு இன்டர்வியூல. ஸ்டாலின் அவருக்கு என்ன ஞாபகம் வருதுன்னு அது நான் சொன்ன உலகம் புகார் பெட்டின்னு. ஏன்னா எது வந்தாலுமே எதிர்த்தோம்னு வச்சுக்கோங்க, கடைசியில நம்ம தான் முட்டாளாயிடும். எதை வரவேற்கணுமோ அதை வரவேற்கணும்.
எதை எதிர்க்கணுமோ அதை எதிர்க்கணும். அப்படி இருந்தாதான் நம்ம நாடு வளரும். நீ ஆளும் கட்சி இல்ல எதிர்கட்சினா எது எல்லாத்தையும் எழுது எழுது எழுதுனீங்க, அப்ப எப்படி நம்ம நாடு வளரும்? எல்லாரும் சிந்திச்சு செயல்படணும்னு இல்ல கேட்டுக்கிறேன். இவ்வளவு நாள் நம்ம எல்லாமே உழைப்பாளி ஹார்ட் ஒர்க்கர்ஸ், இப்ப கொஞ்ச நாள் நம்ம ஏன் உழைக்கிற கொஞ்சம் புத்திய யோசிச்சல ஸ்மார்ட் ஒர்க்கர்ஸ் இருங்க. மத்தியிலயும் நம்ம ஆட்சி அமையணும், ஸ்டேட்லயும் நம்ம ஆட்சி, மாநிலத்திலயும் அமையணும், ரெண்டு பக்கம் சேர்ந்து தட்டினாதான் ஓசை. அதனால மத்தியிலே நம்ம ஆட்சி இருக்கணும், மாநிலத்திலும் இருந்தாதான் நம்ம நாட்டுக்கு மக்களுக்கு நல்லது செய்ய முடியும். அதனால எல்லாமே சிந்திச்சு நீங்க வாக்களிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். கூட்டணி வச்சா தான் நம்மளுக்கு வந்து அமோக வெற்றி அப்படின்னு கேப்டன் சிந்திச்சாரு. அதனால ஏசிஎஸ் அண்ணனுக்கு நீங்க எல்லா ரெட்டை லட்சணத்துல வாய்ப்பு கொடுத்து அவரை டெல்லிக்கு நீங்க அனுப்பணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா டெல்லிக்கு அனுப்புறோம் நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா அம்மா ஆசைப்பட்ட வேட்பாளர் ஏசிஎஸ் அண்ணன், கேப்டன் ஆசைப்பட்ட வேட்பாளர் ஏசிஎஸ் அண்ணன், ஐயா ஆசைப்பட்ட வேட்பாளர் ஏசிஎஸ் அண்ணன், மோடிஜி ஆசைப்பட்ட வேட்பாளர் ஏசிஎஸ் அண்ணன், ஜி கே வாசன் ஆசைப்பட்ட வேட்பாளர் ஏசிஎஸ் அண்ணன், இத்தனை தலைவரும் ஒரு பிரதமரா வேணும் அப்படின்னு முடிவு பண்ணி இந்த கூட்டணி சேர்ந்திருக்கோம். அப்ப இத்தனை கட்சிகள் இத்தனை தலைவர் சேரும்போது மக்கள் எப்படி கை ஊடுபடுவோம்? என்னைக்குமே நடக்காது. அதுவும் கேப்டன் இருக்க கூட்டணியில மக்களை கை சரிக்கிறோமே இல்லை. அதனால எல்லாரும் சிந்திச்சு வாக்களிங்க. கேப்டன் எப்பயுமே சொன்னாரோ இந்த மக்களுக்கும் மண்ணுக்கும் துரோகம் பண்ண விடவே மாட்டேன். கேப்டன் சொன்னது அது வந்து படம் டைலாக் இல்ல, மனசுல சொல்ற டைலாக். அதனால எல்லாரும் சிந்திச்சு செயல்பட்டு அண்ணன் ஏசிஎஸ் அவர்களுக்கு வாக்களித்து டெல்லிக்கு அனுப்பணும்னு நான் கேட்டுக்கிறேன். அதே மாதிரி ஏசிஎஸ் அண்ணன் வந்து இலவச கல்யாண மண்டபங்களும் இந்த தொகுதியில கட்டி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் வரவேற்கத்தக்க விஷயம். அதனால எல்லாரும் சிந்திச்சு செயல்பட்டு ரெட்டை லட்சணத்துக்கு அண்ணனுக்காக நீங்க வாக்குகளை சேகரிக்கணும், போடணும். கேட்கறது என் உரிமை, ரெட்டையில் வாக்களிக்கிறது உங்கள் கடமை. அதனால உங்களோட சின்னம் என்ன கேட்கல, திருப்பி சொல்லுங்க. எதுவா இருந்தாலும் மூணு வாட்டி சொல்லுவாங்க, திருப்பி சொல்லுங்க. ரொம்ப சந்தோஷம். இளைஞர்கள் பெண்கள் கூட்டம் ஜாஸ்தியா இருக்கு நம்ம கூட்டணிக்கு. அதனால அனைவரும் நம்ம கூட்டணியை வெற்றி பெறுவீங்க நம்புறேன். அண்ணன் போன வாட்டியே ரொம்ப சின்ன வாக்குலதான் 2014 தோட்டாரு. இப்போ அதிமுக நம்ம கூட இருக்கு, விஜயண்ணன் இருக்காரு. அதனால கண்டிப்பா இந்த வெற்றி வாய்ப்பு ஏசிஎஸ் அண்ணனுக்கு தான். அதனால வாக்களிங்க, கண்டிப்பா ஜெயிப்போம். எனக்கு வருகை தந்த அனைத்து கட்சிக்கும் நன்றி. அதிமுக சார்பாக விஜயண்ணன், கே சி வீரமணி அண்ணன், தேமுதிக மாவட்ட செயலர் ஸ்ரீதர் அண்ணன், பிஜேபி மாவட்ட தலைவர் தசரதன், டிஎம்கே மாவட்ட செயலர் வெங்கடேசன், தமாக மாவட்ட செயலர் மூர்த்தி, புதிய நீதி கட்சி மாவட்ட செயலர் ஜூப்பிடர் செல்லு, மற்றும் புரட்சி பாரதம், புதிய தமிழகம், சமூக மக்கள் கட்சி எல்லாருக்கும் நன்றி நன்றி நன்றி. உங்களை மற்ற பாயிண்ட்டுக்கு போனோம். தொடர்ந்து இது போல வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.